தமிழின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்றான ஐயா கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலின் மிக முக்கிய கதாபாத்திரமாக வரக்கூடிய அந்த கதையில் மாபெரும் தளபதியாக விளங்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய பெரிய பழுவேட்டரையர் கதாபாத்திரத்தை ஏற்று அந்த கதாபாத்திரம் குறித்து ஒரு காணொளியை தயார் செய்திருக்கின்ற நடிகர் ஆதேஷ் பாலாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கலைஞன் ஒரு கதாபாத்திரத்தின் மேல் கொண்ட பற்றால் அதை வந்து ஒரு லிரிக்கல் வீடியோவாக விடுறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த விதை பெரும் மரமாக விசுவம் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி. ஏன்னா இந்த மாதிரி காவியங்கள் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி ரொம்ப பாராட்டுகள். இது இந்த மாதிரி மேலும் மேலும் நீங்கள் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெரிய பழுவேட்டரையர் மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் பயணித்த ஆதேஷ் பாலா அவர்களுக்கும் கவிஞர் விஜயசேதி அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் பெரிய ஜாம்பவும் ஜாம்பவானே இருக்க முடியாத சாதனையை ஆதேஷ் பாலா பண்ணித்தார். இந்த ஆதேஷ் பாலா இன்னும் மேலும் படங்களை இயக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். இன்றைக்கு நல்ல தமிழ் பேசி நடிக்க தெரிந்த நடிகர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆதேஷ் பாலா அந்த மிக குறைவான பேர்களில் நிறைவாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். ஆதேஷ் பாலாவினுடைய முகபாவமும் அந்த ஒப்பனையும் அந்த கண்களும் பாவத்தை வெளிப்படுத்துகிற அந்த முக அமைப்பும் மிக சிறப்பாக மிக சரியாக பொருந்தி இருக்கிறது. அந்த பெரிய பழுவேட்டரையரை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர் என்ன பொன்னியின் செல்வனில் அப்படின்றத தம்பி ஆதேஷ் பாலா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தமிழர்களுடைய வரலாற்று பதிவை ஒரு லிரிக்கல் வீடியோவாக பண்ணியிருக்கிற ஆதேஷ் பாலாவுக்கும் அவருடைய குழுவிற்கும் என்னுடைய பாராட்டுகள் நன்றிகள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பழுவேட்டரையரே இவர்தானோ என்று நினைக்கும் அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக நடித்திருக்கிறார். நான் இளம் வயதிலிருந்தே பொன்னியின் செல்வன் நாவலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வாசித்துக் கொண்டு வந்தவன் என்பதால் இதை எழுதும் வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பணம் செலவு பண்ணி அதுக்கான உழைப்பு நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. தமிழ் பேசி நடிக்கிறதே கஷ்டமான விஷயம். நல்ல தமிழ், இது புராண தமிழ், இதை வந்து அழுத்தம் திருத்தமாக அருமையாக பேசி நடித்து அந்த வீடியோவுக்கு சிறப்பு சேர்த்துருக்கிறாரு. இந்த பொன்னியின் செல்வன் நாவலை வந்து நிறைய பேர் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது நிறைய தடைகள் வந்திருக்கு. ஆனால் இவர் வந்து அந்த தடங்கள்லாம் மீறி இவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து உழைச்சி இதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து இவ்வளோ சுத்தமாக தமிழை உச்சரிக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. நமக்கு வந்து நிறைய பேர் பேசும்போது சங்கடமாக இருக்கும், ஏன்னா தமிழை வந்து இப்படி கடித்து குதறாங்களே அப்படின்ட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப அற்புதமாக நீங்கள் தமிழ் பேசியிருக்கீங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் புக்கில் கொடுக்குறத விட இந்த மாதிரி யூடியூப் மீடியாஸில் போட்டால் தான் பசங்களுக்கு இப்போலாம் உடனே போய் சேருது. ஸோ இவர் கையில் எடுத்துருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கூறியது. பெரிய பழுவேட்டரையர் வந்து 24 யுத்தங்களுக்கு போய் 64 முழு பொண்கள் உடம்புல இருக்கிறதா சரித்திரம் சொல்லுது. அவ்வளோ பெரிய ஒரு மாவீரனை பற்றி இவர் கையில் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லணும்னா சினிமாவில் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி ஜெயிச்சிடணுங்கிறவங்க அந்த முயற்சி இருக்கு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் இதை விட பெரிய இடத்துக்கு வருவீங்க, பெரிய ரேஞ்சில் வெற்றி அடைவீங்க. அதுக்காக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆதேஷ். பொன்னியின் செல்வன் இதிகாசத்தில் புதிய முயற்சியாக பெரிய பழுவேட்டரையரை பற்றிய பாடல் காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. நடிகர் ஆதேஷ் பாலா உருவாக்கியுள்ள இந்த லிரிக்கல் வீடியோ இயக்குனர் அமர் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளனர். கவிஞர் விஜயபியின் வரிகளில் உருவாக்கப்பட்டுள்ள பாடலுக்கு தன்ராஜ் மாணிக்கம் இசையமைத்தார். பழவேட்டரையர் பற்றிய வீடியோ ஆல்பம். பழவேட்டரையர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலின் முக்கிய பாத்திரம். அதாவது விடுதலைக்காக போராடியவர் மட்டுமல்ல, மன்னனின் வாரிசுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்ற ஆவலில்
போராட்டம் நடத்தியவர். அவரை பற்றிய ஒரு வீடியோ ஆல்பத்தை நடிகர் ஆதேஷ் பாலா தயாரித்து இயக்கி பழவேட்டரையரும் நடித்திருக்கிறார். தமிழ் ஆர்வலர் பொன்னியின் செல்வன் எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி பழுவேட்டரையர் வந்துட்டார். ஆதேஷ் பாலானுடைய சிவராமனுடைய மகன் இருக்கார்ல, அவர் பழுவேட்டரையராக நடித்து ஒரு வீடியோ கிளிப் ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்லு பிரமாதமான சாங்கோட ரெடியாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலில். வந்தியத்தேவன் பழுவேட்டரையர். ஆமாம். ஸோ வந்தியத்தேவன் யார், பழுவேட்டர் யாருன்னு கேட்டுருப்பாங்க. பட் இந்த ஆதேஷ் பாலா என்ன பண்ணார், பழுவேட்டரையர் கேரக்டர் இது தான்ப்பா அப்படின்னு அவருடைய கதையே அழகாக சொல்லிட்டார் 10 நிமிஷத்தில். இப்போ பொன்னியின் செல்வன் மேலே எக்ஸ்பெக்டேஷன் பெரிய பழுவேட்டரையர்.